சென்னை ஆவடியில் ராணுவ கனரக வாகன தொழிற்சாலையில் காவலர் ஒருவரை சக காவலர் ஒருவர் சுட்டுக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆவடியில் இயங்கி வரும் ராணுவ பாதுகாப்பு துறையைச் சார்ந்த கனரக வாகன தொழிற்சாலையில் ஹிமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த கிரிஜேஷ்குமார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். இன்று காலை பணி முடிந்து அடுத்த ஷிப்டுக்கு வந்த திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த நிலம்பர் சின்ஹாவுக்கும் கிரிஜேஷ்குமாருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது. மோதல் முற்றிய நிலையில் சின்ஹா துப்பாக்கியால் சுட்டதில் கிரிஜேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பணிச்சுமை மற்றும் தூக்கமின்மை காரணமாக சின்ஹா மன அழுத்தத்தில் இருந்ததால் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.